ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ரசி. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ரசியில பாவக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாவக்காய் வறுவல் கசப்பு தன்மையே இல்லாம எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு அரை கிலோ பாவக்காய் வாங்கியிருக்கேன். இது வந்து நாட்டு பாவக்காய். நாட்டு பாவக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும். நல்ல பச்சை பசேர்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை வாங்கின உடனே செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இந்த முனியில் இருக்கிற இந்த காம்புகளை எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பாவக்காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா பாவக்காயும் உள்ள அந்த முனி காம்புகளை எல்லாத்தையுமே கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை வந்து நம்ம நீக்கிடலாம். சிலருக்கு வந்து உள்ளே இருக்கிற விதைகளோடு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். அப்படி சாப்பிட்றவங்க பிடிக்குன்றவங்க நீங்கள் அப்படியே விதைகளோடு சேர்த்துக்கலாம். என்னால் வந்து சாப்பிட முடியாது, அதனால் நான் உள்ளே இருக்கிற விதைகளையெல்லாம் வந்து நீக்கிடுறேன். உள்ளே விதைகளெல்லாம் எடுத்து நம்ம சட்னி அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பாவக்காய் வறுவல் இல்லை பொரியல் குழம்பு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது வந்து எடுத்துக்கோங்க. இதில் பக்கோடா போடலாம். நல்ல வித்தியாசமாக நிறைய டிஷ்ஷஸ் வந்து பாவக்காயில் செஞ்சு நம்ம வீட்டில் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றது இல்லை, எல்லாருமே சாப்பிடணும். வாரத்தில் எல்லாருமே புளிப்பு உரப்பு கார்ப்பு கசப்பு இந்த மாதிரி அறுசுவைகளையும் நாம் மொத்தமாக எடுக்க முடியலை அப்படின்னாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அப்படின்றது வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து விதைகளை வந்து நீக்கிடலாம். இந்த மாதிரி கோடு போட்டு அகற்றும் போது நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ எல்லா பாவக்காயிலையும் நம்ம உள்ள விதைகளை வந்து நீக்கிட்டோம். இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து கட் பண்ண பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் அதை அப்படியே நீல வாக்கில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தின்னாக தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வதக்கிடலாம். அப்படியே கடாய் வந்து ஹீட் ஆன உடனே எந்த இதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாவக்காயை மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அப்படியே நம்ம வந்து ட்ரையாக வந்து கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிடணும். அதில் இருக்கிற அந்த நீர் பசைகள்லாம் வந்து வத்திருச்சு அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த குப்பவும் செய்யும், அந்த கசப்புத்தன்மையும் நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். பாருங்கள் நீர் விட்டு இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த கரண்டிலையுமே உங்களுக்கு அந்த நீர் பசைகள் வந்து ஒட்டியிருக்கும். இந்த நீர் பசைகள் வந்து நல்ல சுன்ற அளவுக்கு வந்து நம்ம வெறும் வானொலியிலே வந்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றி வதக்குறேன். இப்போ அந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரமாகவும் குக் ஆகிடும், அதாவது நல்லா வந்து ஃப்ரை ஆகி நமக்கு வந்து வரும். உங்களுக்கு இதை நல்லா கிறிஸ்பியாக வேணும்னாலும் நீங்கள் இதே ஸ்டேஜில் வந்து ஆகிக்கிறலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னாலும் நீங்கள் இந்த வதக்குற பதத்தில் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கனாவே போதும், ரெண்டு விதமாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு, அப்பப்போ விட்டு விட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரையாக ஃபுல்லாக வதக்கிட்டு இந்த மாதிரி சுருளை வதங்கின அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து காரத்துக்கு போதுமானது. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். கூடவே வந்து உப்பு நான் இப்போ தான் சேர்த்துக்கிறேன், நோட் பண்ணுங்கள். முன்னாடி நான் சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக கருகிடாது. உப்பு கொஞ்சம் நீர்த்தன்மை விட்டு நமக்கு வந்து அந்த மசாலா எல்லாம் நம்ம அந்த பாவக்காயில் வந்து உள்ளே செட் ஆகி நமக்கு சூப்பராக கிடச்சிரும். இதையும் வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா சேர்த்தப்புறம். நீங்கள் எல்லா வேலைகளையும் வந்து மற்ற குக்கிங் வந்து செஞ்சிட்ருக்கும் போதே இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட 90% வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான பாவக்காய் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கசப்புத்தன்மையை நீக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கும் போது நமக்கு கூடுதலாக அந்த சுவை வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடணுன்ற தூண்டலை வந்து நமக்கு உருவாக்கும். பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லான ரொம்ப ஸ்பைசியான சூப்பரான
பாவக்காய் வறுவல் ரெடி. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லுவாங்க, கொஞ்சமாவது சாப்பிட வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அடுத்து அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய சுவை வந்து இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.